ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.4 க்வெஸ்சன் நம்பர் 20 பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நல்லா கவனமாக படிங்க. இப்போ இன்டகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்கான். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல டினாமினேட்டர் டேர்மை சிம்பிள்ஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் டூன்ற நியூமரேட்டர் டேர்மை நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேனா சார், அது மாதிரி பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்குவீங்க, ரைட்டுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த டினியூமரேட்டர் டேர்ம் புட், நியூமரேட்டர் டேர்ம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் டூக்கு பதிலாக ஏ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் டேர்ம், அதாவது 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் பி. புரியுதுங்களாம்மா, 2x ப்ளஸ் பின்னு வந்துச்சுங்களா. இப்போ ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு 4a மைனஸ் 2ax ப்ளஸ் பின்னு கிடைக்குமா. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு டேர்ம் ஆக்கிருங்க, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் 2ax, கிளியராக கண்ணா, ப்ளஸ் 4a ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஆன் கம்பேரிங் எக்ஸ் உள்ள வேல்யூக்கு எக்ஸ், கான்ஸ்டன்ட் உள்ள வேல்யூக்கு கான்ஸ்டன்ட். இங்கே என்ன எக்ஸ், அப்போ 1, இங்கே என்ன இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2a. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னமா வரும், இந்த 2 கீழே போச்சுன்னா மைனஸ் 1/2. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சுங்களா. செகண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, 4a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2 இருக்கா, இந்த பக்கம் 2 இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக மைனஸ் 1/2 போடுங்க. மைனஸ் 1/2 போட்டிங்கன்னா ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2ங்களா, மைனஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2, அப்போ பி ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. இப்போ ஏயோட வேல்யூ மைனஸ் 1/2, பியோட வேல்யூ 4. அப்போ இந்த டேர்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு பதிலாக ஏ இன்ட்டு 4-2x ப்ளஸ் பி டிவைடட் பை கீழே உள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாங்களா. இந்த டேர்மை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ரெண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ இன்டகிரேஷன் ஆஃப் 4x மைனஸ் 2x டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த டேர்மில் பியை காமனாக எடுத்தீங்கன்னா, வெளியே எடுத்தீங்கன்னா டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டுமா இந்த ஏ டேர்ம், ஏயோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா, இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்க போகிறேன் நவ், சரிங்களாம்மா. இந்த டேர்மில் இன்டகிரேஷன் ஆஃப் 4-2x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதை நான் ஸ்பிட் பண்ணி எழுதணுமா, எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதுவீங்க, கீழே உள்ள டேர்முக்கு பதிலாக டீன் போடணும், புட் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன் போடலாமா, ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 4 எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு போடலாங்களா. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக டிடி போடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ 4-2x டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி டிவைடட் பை ரூட் டி, ரைட்டுங்களா. ரூட் டி மேலே போச்சுன்னா என்ன வரும், டி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு டிடி. அப்போ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டி மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு கிடைக்குமா. மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1னா ஹாஃப், ஹாஃப் டிவைட் பை ஹாஃப் ப்ளஸ் சி. இந்த 2 மேலே கொண்டு போயிருங்க, என்ன வந்துடும், அப்போ 2 டி பவர் 1/2னா ரூட் டி ப்ளஸ் சி. இதுதான் ஃபஸ்ட் டேர்முக்குரிய ஆன்சர், கரெக்டுங்களா கண்ணா. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ எவ்வளோ நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம், ஏ வந்து மைனஸ் 1/2னு ஃபைன் பண்ணியிருந்தோமா, இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக மைனஸ் 1/2, இந்த டேர்முக்கு பதிலாக 2 ரூட் டீன் இருக்கா, டீக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், மறந்துட்டேன் பாருங்கள், டீக்கு பதிலாக ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதை இதில் அப்ளை பண்ணுங்கள், என்ன வந்துடும், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த டேர்மை வச்சுக்கோங்க, ப்ளஸ் சி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், புரிஞ்சுங்களாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டேர்ம், இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம், சரிங்களா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் இருக்குங்களா, இந்த இடத்துல 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னப்பா 4, அப்போ என்ன பண்ணுவோம், 4/2 த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா. அதாவது 4/2னா 2, அப்போ 2 ஸ்கொயரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறீங்க, அப்போ இங்கே என்ன வந்துடும், 4x
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் போட்டுக்கலாங்களா? இப்போ இதை மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக ஆர்டராக எடுத்து பண்ணுங்கம்மா. இங்கே மைனஸ் இருக்குங்களா கண்ணா? சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணுவேன், முதல் டூ எக்ஸ் ஸ்கொயராக இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த டூ ஸ்கொயர் அப்போ என்ன வந்துடும், டூ ஸ்கொயர். இந்த மூணு டேர்ம்லேருந்து மைனஸை காமன் ஆடுங்க, உள்ளே என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு வருங்களா? புரியுதுங்களாம்மா. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. அப்போ இங்கே என்ன வந்துடும், டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாங்களா? புரியுதுங்களாம்மா. இதை தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இங்கே எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஏ என்ன இருக்குது, டூ ப்ளஸ் சி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடைக்குதா? ஸோ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் பியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபோர்னு ஃபைன் பண்ணியிருக்கோமா. அப்போ ஃபோர் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை டூ ப்ளஸ் சி. கிளியராக்கண்ணா, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்களா, புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன வரும், டூ மை ஒன் பை டூவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இது எல்லாத்துக்கும் காமன் ஒன் பை டூ. ஸோ ஒன் பை டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும், இந்த ஒன் பை டூவை உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் ஒன் பை டூ. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் டூ டிவைடட் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ பை டூ ப்ளஸ் சி. இங்கே ஒரு டூ இதுக்கும் போகணும்ல, சரிங்களா. இந்த ஒன் பை டூ வந்து இந்த டேர்முக்கு, இந்த ஃபோரு இந்த டேர்முக்கு, ரைட்டுங்களா. இங்கே ஃபோரையும் டூவையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது, இது டீட்டான அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை டூ ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் டுவெண்ட்டி கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சதுன்னா பிடிச்சதுனா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.